ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். அதே சமயத்தில் டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஎஸ் எலெக்ஷனால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிட்டு இருக்குது. ரொம்பவும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் நண்பர்களுக்கும் ஃப்ரீ டெலிகிராம் நண்பர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் மெசேஜ். இது வந்து ஃப்ரீ டெலிகிராமில் ரிலையன்ஸ் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. அதாவது 1842 கீழே பிரேக் பண்ணால் சேல் பண்ணுங்கள். ஒருவேளை ரிக்கவர் மார்க்கெட் ரிக்கவர் ஆகிடுச்சுன்னா பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பக்கம் வந்து 1861 அப்புறம் பை கொடுக்கல, ஓகேங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் வரல. ஆனால் சேல் சைட் பண்ணால் வீக், மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சேல் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். என்னுடைய பிரைம் நண்பர்களுக்காக சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரிலையன்ஸ் வந்து சேம் அதே தான் இவங்களுக்கும். ஸோ கீழே வந்தால் சேலிங்க. HDFC பேங்க் 1123695 பிரேக்கான சேலிங் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சேம். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி நானும் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ இந்த சேம் என்னுடைய நான் என்ன ட்ரேட் பண்ணுறோம் அதே தான் உங்களுக்கும் லெவல் கொடுக்குறேன். என்னுடைய ப்ரைம் 399 ஜாயின் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அதை கொடுக்குறேன். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு 399 ஜாயின் பண்ண முடியலன்னா கீழே கொடுத்துருக்க மூணு லிங்க் மூலிமா, ஏதாச்சும் லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக வந்து 399 ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நம்ம லைவில் வீடியோ பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிருக்கேன். மெயின் வந்து நம்ம யூடியூப்பில் லைவில் போகிறதுனால என்னென்னா அது உன்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து தெரிய மாட்டேன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் லைவில் நிறைய லைக்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன காரணம் ரீசன் புரியல. அப்புறமா வந்து ப்ளஸ் லாங்குவேஜும் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, வேறு சில லாங்குவேஜ் நண்பர்கள் வந்து அதில் பார்க்கலாம், அது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அதனால் லைக் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஓகேங்களா? இப்போவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறதுக்காரனா இதுலேயும் லைக்ஸ் நான் போகிற எதிர்பார்க்குற லைக்ஸ் வரல அப்படின்னா லைவ் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம லைவ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி. திரும்ப வந்து நம்ம லைவ் ட்ரேடிங் போகிறதுல வந்து நிறைய புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்ற வந்து ஒரு புரியும் அவங்களுக்கு எந்த இடம்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஏன்னா நேற்றைக்கு கூட கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹோப்பில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. அப்புறம் மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வீக் ஆஃப்ஸில் எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு பை பண்ண வைப்பாங்க. ஓகே, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் பை பண்ண வைப்பாங்க. ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அலைஸ் ப்ளூவில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது வந்து. ஸோ அலைஸ் ப்ளூவில் ஆர்டர் போ, ஏன்னா வந்து எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக கிடைக்கும் அதில், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதில் ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபயர்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபயர்ஸே போதும், அதிகமாக எக்ஸ்போஷர் வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வாங்க, தெரியலையா வேணாம். இப்போ பாருங்கள், இந்த சினாரி வந்து பை சைடு போகிற மாதிரி தெரியுது, ஆனால் நான் பை பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கண்டினியூவாக நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஹப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் வரணும், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது வரலாம் வரும் அப்படின்னா இது பாருங்கள், இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக மாறும் அதுக்கு. ஓகே, ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துடணும். அந்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது 25229 அந்த ரேஞ்சுக்கே வெளியே வந்துடுது பெட்டர், ஓகேங்க? அதாவது இந்த சைடு பிரேக் ஆனால் ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கிடையாது. அதே சமயத்தில் இப்போ பாருங்க, இப்போது 25480 பிரேக் பண்ணி கண்டினியூ மேலே போயிட்டே இருக்குது. 25700 போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஃபுல்லாக நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். அது நமக்கு ஆப்போசிட்டாக போதே, எதுவெல்லாம் போகணும் அந்த பக்கம் பை பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போயிட்டு, அந்த மாதிரி வந்து மனசை குழப்பி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நிறைய நம்பிக்கை சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட பணம் நிறைய வச்சுருப்பீங்க, பணம் நிறைய மீன் உங்ககிட்ட இருக்க பணம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபா பெரிய பணமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு 5000 பெரிய பணமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 லாக் பெரிய பணமாக இருக்கலாம். அவங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறானு. ஓகே, உங்ககிட்ட பணம் நிறைய வச்சுட்டுருக்கலாம். இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டு யோசனை பண்ணுங்கள். நமக்கு தேவையான ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நான் பை பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதில் நல்லா ஸ்ட்ராங் மைண்டாக இருங்க. எனக்கு இந்த ட்ரேட் வந்தால் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு முதலாளி, நீங்கள் உங்களுடைய பணத்துக்கு வேல்யூபிள் உங்களுக்கு தெரியும் அது. ஓகே, நம்ம வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வந்து தாழ்ந்து போடக்கூடாது. நம்ம கெத்து நம்ம காமிக்கணும், நமக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்தா வாங்குறப்பா, இல்லைனா தேவையில்லை எனக்கு, இந்த ட்ரேடே தேவையில்லை எனக்கு. அந்த மாதிரி ஸ்டெடியாக இருங்க. இதில் வந்து நான் டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் இதை இவ்வளோ போகணும், நம்மளோட வீக்னஸை காமிச்சிங்கன்னா மார்க்கெட் உங்களுடைய வீக்னஸ் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய வீக்னஸை மார்க்கெட்டில் காமிக்காதீங்க, உங்களுடைய கெத்து காமிங்க. ஓகே, உங்களுடைய கெத்துனா என்ன, ஓவர் ட்ரேட் கிடையாது. நான் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய பண்ண இருக்குது, எப்படியாச்சும் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். அதுதான் வந்து ஓவர் ஸ்மார்ட் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறது, எனக்கு லாஸே ஆகக்கூடாது, நான் என்னுடைய பணம் இருக்குது, நான் எப்படியா ப்ராஃபிட் பண்ணிக்குவேன் அப்படிலாம் வந்து ஓவர் ட்ரேட் வந்து ஸ்மார்ட் ஆகாதீங்க, அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. இப்போ பாருங்கள், உங்களுடைய முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து என்னுடைய இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பாருங்கள், என்னுடைய 4 லாட்டுக்கு பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, 4 லாட்டுக்கு மேலே பண்ண மாட்டேன், 100 அதாவது 100 குவான்டிட்டி வரும். ஒரு லாட்டுக்கு வந்து 25 சைஸ் வரும்,
நாலு லாட்டுக்கு வந்து 100 சைஸ் வரும். ஓகே, ஸோ எனக்கு நாலு லாட்டுன்னு எவ்வளோ ஸ்டாப்லாஸ் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும், ஒரு லாட்டுக்கு 2500 மேக்ஸிமம் வந்து 10,000 ருபீஸ் வந்து ஸ்டாப்லாஸ் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் ஸ்டாப்லாஸ் கொடுக்க முடியாது. அதில் தெளிவாக இருங்க, ஒரு வேலை ஸ்டாப்லாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு 10,000 ருபீஸ் ஸ்டாப்லாஸ் ஆக போகுது, அதுக்கு மேலே ஒரு பைசா ஸ்டாப்லாஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், நம்ம இப்போ லைவில் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, பார்க்கலாம் ரிலையன்ஸ் என்னாச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே, நான் ரிலையன்ஸ் வந்து மேலே போகாமல் சினாரியை காமிக்கிறது, நான் கன்ஃபார்ம் நான் பை பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஏன்னா என்னோடய 2000 லெவல் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, நேற்று உங்களுக்கு லைவ்ல யூடியூப் லைவ்ல சொல்லியிருந்தேன், 2000 லெவல் எப்போ பிரேக் பண்ணிடுச்சோ அப்போ என்னுடைய கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், அந்த 2000 அந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக மேலே சான்சஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல. கீழே எப்போ நமக்கு 1600 1700 ரேஞ்ச் டச் பண்ணிவிட்டு திரும்புதோ அப்போ தான் நான் வந்து ரீடெஸ்ட் பண்ண நினச்சிக்கிட்டு பை பண்ணுவேன் தவிர, இந்த மிடில் ரேஞ்சில் நான் பை பண்ணி மாட்டிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா, இக்னோர் பண்ணுங்கள், ரிலையன்ஸ் வந்து இக்னோர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த லெவல் தாண்டி கண்டினியூ வந்து இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுங்க. இன்னொரு டைம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு லைவில் வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இது கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு, நம்ம இந்த கொரோனா இஷ்யூ வரதுக்கு முன்னாடி இருந்து லைவில் போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months வந்து ஐ திங்க் நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுமா அப்போ, அப்போது இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படின்னு தெரியல, அப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. ஸோ இந்த டைம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ப்யூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் உங்களுக்கு கால்ஸோ டிப்ஸோ அது மாதிரி யாரும் நினைக்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா 399 அப்படின்னா கால்ஸ் டிப்ஸ் நினச்சிக்கிறாங்க, கண்டிப்பாக கால்ஸ் டிப்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். நீங்கள் என்ன நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வளர்த்துக்க ட்ரை பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தர, நான் இது பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேஷன் பண்ண விரும்பல. அதே மாதிரி பணம் ஒரு சில சொல்லுவாங்க சார், 5 lakhs கொடுத்துறேன், 10 lakhs கொடுத்துறேன், நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்படிதான் அப்படி கூட எதுவும் பணம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆட்டத்தை அவங்க தான் விளையாடணுமே தவிர மற்றவங்களுடைய மேலே செலுத்த முடியாது. ஓகேங்களா, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து ஒரு நாள் ஜீரோ ஆகும், அவங்களும் ஃபோன் பிக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறவங்க, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பணமும் வராது, அவங்களுடைய ரெஸ்பான்ஸும் வராது, நீங்கள் எந்த கொஷின்ஸ் அவங்களை கேட்க முடியாது. ஸோ உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பர்சன்டேஜ் வரும், 5% வரும், 10% வரும், மாதம் இவ்வளோ வந்தால் சேஃபாக இருக்கலாம் அப்படி கிடையாது. ஷேர் மார்க்கெட் வந்து என்றைக்குமே சேஃப் கிடையாது, ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும். அதுக்கு உங்களுடைய வெப்பன்ஸ் நீங்களாக யூஸ் பண்ண கற்றுக்கணும், அடுத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. HDFC பேங்க் என்னாச்சு பார்க்கலாம். ஓகே, இன்னும் நம்மளுடைய ப்ரைஸ்க்கு வரல, அது எப்போ நம்மளுடைய ப்ரைஸ் வந்தால் அப்போ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல், அது வரலும் சேல் கிடையாது. வற்புறுத்தி சேல் பண்ணாதீங்க, மெயின் வந்து அதே இந்த பக்கம் மேலே போதே பை பண்ணிடலாம், பை பண்ணாதீங்க. நமக்கு என்ன ஸ்டடி வருதோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டடி உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் மாதம் 399. ஓகே, எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல வரல, ஜஸ்ட் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேறு என்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் டெலிகிராமில், பேங்க் நிஃப்டி, HDFC பேங்க், சில்வர் மைக். ஓகே, சில்வர் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் இந்த 62,000 அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அகேன் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் பை பண்ணிடலாம் அப்படின்னு பை பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ஸ்டாப்லாஸ் டேக்கர் ஆகிடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 62,400-500 போட்டோம், போயிட்டு திரும்ப சொல்ல எப்போ இந்த ட்ரெண்டு போட்டிருக்கீங்களா, இந்த ட்ரெண்டு எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ சேல் பண்ணுங்கள். அதனுடைய உச்சபட்சம் எவ்வளோ போயிருக்குது, 62,500, அது ஸ்டாப்லாஸை போடுங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணமே தவிர மார்க்கெட் மூவ் ஆகுது, எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் பை பண்ணிட்டு போகும், எந்த பக்கம் மூவ் ஆகுது அந்த பக்கம் சேல் பண்ணிட்டு போகணும்னு அப்படி பண்ணாதீங்க. வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன் ஐ திங்க். இன்றைக்கி நானும் ட்ரேட் பண்ணுறதா அது அதிகமாக கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், 1, 3 or 4 கொடுத்துருக்கேன் போதும். இந்த லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டே ரெகுலராக கற்றுக்கிட்டே வாங்க பார்க்கலாம். ஏன்னா எந்த லெவல் பிரேக் பண்ணுது அதே வந்து சப்போர்ட்டாக மாறும், நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க 1224 அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் மேலே போகணுன்னா கூட
இந்த மாதிரி வந்துட்டு தான் அப்புறம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வியூவில் வந்து நான் உங்களுக்கு என்னுடைய வியூவை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. நம்மளோட ப்ரைஸ் நம்ம கிடைச்சா மட்டும் செல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 25,356. நம்மளோட ப்ரைஸ் வரும்னு நினைக்கிறேன் கேட்டோம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மெயின் வந்து ஸ்டாப் லாஸ் கவனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஸ்டாப் லாஸ் அந்த என்ன சொல்லுது 124 பாயிண்ட்ஸ்னால் எந்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும் பாருங்கள். 2500, 2600, 2800 அந்த ரேஞ்ச் பாருங்கள். சும்மா பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அன்நெசசரி ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது, ஒரு 40 பாயிண்ட், 50 பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து அப்படின்னு பண்ணாதீங்க. அந்த இடம் சரியான இடமானு பாருங்கள். இப்போ ஏன் நான் இந்த பக்கம் ஏன் 25,356 தான் ஏன் நான் வைக்கிறேன், எனக்கு சேஃபான இடமா அது என்னுடைய வியூவில் தெரியுது. ஸோ அந்த வந்து 25,356 என்னுடைய சேஃபான இடமா நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன கேனலுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. க்ரீன் வரும், ரெட் வரும், ரெட் வரும், க்ரீன் வரும், அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. நீங்கள் நம்ம டே சார்ட்டை போய் பார்க்கலாம். நம்ம ஏன் அந்த பக்கம் சேலிங் எடுத்துக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பார்க்கலாம். ஒரு சின்ன வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஆர்டர் போட்டிருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தால் சேல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா கண்டினியூ மேலே போதான் விட்டுருங்க. நோ ரேட். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் செல்லிங்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னா, ஒரு சேனலில் வந்து டே சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டேப்லெட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடம் என்னவா வருது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் என்னவா வருதுன்னு. எஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிச்சு பை பண்ணுவாங்க. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த லெவலில் நமக்கு சான்சஸ் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுச்சுன்னா நோ ட்ரேட். ஓகே. சரி, டே சார்ட் ஆச்சு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலில் போயிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்குங்க. கிட்டத்தட்ட 11 o'clock ரிஜெக்ஷனாக இருக்குது. அகைன் 2:30 அங்கே ப்ரைஸ் ஃபாலோ ஆகிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா சேம் அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூமெண்ட் ஆகிற கண்டிஷன் இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்மளோட ப்ரைஸ் வந்தால் மட்டும் நம்ம கவனமாக இருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம் போய் நம்மளுடைய ப்ரைஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்மளோட ப்ரைஸ் வரல. டாட்டா ஸ்டீல் 4th கேன் என்னாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தது. சரியாக இந்த மந்த் வரல, நல்ல ப்ராஃபிட் கொடுக்கல அது. ஏன்னா கேன் சைஸ் சின்னது, அது மாதிரி சில சுச்சுவேஷன்லாம் வருது. 410, 60, 225 பஃபர் ப்ரைஸ் விட்டுன்னா 240. 1:1 ரேஷியோ இதில் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கலாம். டாடா ஸ்டீல் இது சென்ட் பண்ணணுமா? வேணாம், சென்ட் பண்ணிடலாம். ஒரு டைம் இருங்க. இது என்னுடைய ஃப்ரீல சென்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா அது டாடா ஸ்டீல் பற்றி. டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனல் அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. நம்பர் அது ஸ்ட்ராட்டஜி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேங்க் நிஃப்டி என்னாச்சு? ஏன்னா இன்றைக்கி நான் ஒரே ட்ரேட் தான் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரே இண்டஸ் பேங்க் நிஃப்டியில் மட்டும் பண்ண போகிறேன், வேறு எந்த ட்ரேடும் கிடையாது. இன்னொன்று, டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு சினாரியோ வருது அதை மட்டும்
ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 1 ஹவர் அப்படி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பொசிஷனில் இறங்கணும்னு நினைக்கிற இடத்த வந்து டைம் ஃப்ரேம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் ஸ்டடியில் என்னோடய லெவல் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த லெவலுக்காக வெயிட் பண்ணுங்க. நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டெல்லாம் சேர்த்து சேர்த்து காமிக்கும், அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அப்போ 1 மினிட்ஸில் வேறு மாதிரி காமிக்கும், என்ன சொல்கிறது விஷயம், 2 மினிட்ஸ் வேறு மாதிரி காமிக்கும். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா செல்லிங் ப்ரைஸ் கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஓகே, இன்னொன்று செல்லிங் ப்ரைஸ் தெரியுதுன்னு இந்த இடத்துலேருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம் சேல் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம சேவ் ஆகும் அப்படின்னுவாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய மொட்டால் தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து சேல் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா, அது வந்து கெஸ்ஸிங் மேலே வருது. ஓகே, இந்த இடத்துலேருந்து செல்லிங் இப்போ செல்லிங் சினாரியோ தெரியுது. ஓகே, நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா தான் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பிரேக் அவுட்டே கொடுக்கலன்னா இது எப்படி செல்லிங் சினாரியோ தெரியும்? அவசரப்படாதீங்க. மெயினாக ரொம்ப ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் இங்கேருந்து மேலே போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகே, அதை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கபடி ஆட சொல்ல நம்மளுடைய ஃபீல், அவன் நம்மளுடைய பிளேஸ்க்கு வந்தால் தான் அவனை அட்டாக் பண்ண முடியும். நீங்கள் பாதி தூரம் லைன்லேயே கிட்ட கிட்ட போயிட்டு நம்ம அட்டாக் பண்ண வந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் அவன் அந்த சைட் பை சைடில் ஃபேவராக போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஜஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் காமிக்கிறாங்க, ஒன்றும் கிளியராக வரலீங்களே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ண என்னென்ன உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து 9:44 AM ஆகுது, திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்னுடைய ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து பதட்டப்படாதீங்க, ரொம்பவும் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் மீன் இப்போ என்னுடைய நான் 10,000 ருபீஸ் எஸ்எல் வச்சுருக்கீங்களா? ஸோ உங்களுடைய எஸ்எல்ல பொறுத்து நீங்கள் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. ஒரு உங்களுடைய ஒரு லாட் ட்ரேட் பண்ணுங்க, ஒரு 25 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய எஸ்எல்ல வரும் 2,500 இல்லை 3,000 ருபீஸ் வந்து எஸ்எல்ல வரும். மெயின் வந்து அந்த ப்ராஃபிட்டில் வர சொல்ல மெயின் பதட்டப்படாதீங்க. ஓகே, இது பாருங்கள் சேம் அதே அந்த சுச்சுவேஷனில் என்னென்னா ஒரு பேனிக் வந்துடும். அந்த இவ்வளோ நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டோன்ற மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவரோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சுருங்க. அப்போ அதுதான் சொல்ல பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள். பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க அந்த ஸ்டாப் லாஸை கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு திரும்ப ட்ரேட் பண்ணவே கூடாது, அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அதில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேவராக போயிட்டுருக்குது ப்ரைஸ். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் நமக்கு வந்திருக்குது. இது இதில் இன்னொரு மிஸ்டேக்ஸ் நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 5,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் காமிக்குதுங்களா? எவ்வளோ 5,000? ஓகே, இப்போ ஒரு லாட்டுக்கு சொல்லலாம். ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாட் சாரி எவ்வளோ ப்ராஃபிட்டில் காமிச்சேன் அதில் பார்க்குறதுங்க. ஓகே, 4,000 something ஏதோ ப்ராஃபிட்டில் காமிக்கிறீங்க. அந்த 4,000 something ப்ராஃபிட் காமிச்சு உடனே எக்ஸிட் பண்ணிக்குவாங்க. அந்த 4,000 காமிச்ச ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணாங்களே, அதோட முட்டால் தானே, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்டாப் லாஸுக்கு அந்த பக்கம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுவும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ட்ரேடிங் தெரியாமல் பண்ணுறது தான் அர்த்தம். இது வந்து ப்ராஃபிட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து ப்ராஃபிட்டே கிடையாது, இது புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து இது ப்ராஃபிட் ப்ராஃபிட் நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டே கிடையாது. இதெல்லாம் இந்த 5,000 6,000 ஏன் ஸ்டாப் லாஸ் மட்டும் 10,000 கொடுக்குறீங்க, ஏன் ப்ராஃபிட் மட்டும் ஏன் உங்களுக்கு 7,000 போதும்? அப்போ எப்படி உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரேஷியோ யூஸ் பண்ணுங்கள். ரிஸ்க் ரேஷியோ பற்றி லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய கமெண்ட்ஸும் தெரிவிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அவசரப்படக்கூடாது. ஆல்ரெடி 9:50 ஆகுதுங்களா? ஓகே, நம்ம HDFC என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் HDFC பேங்க் சேல்ஸ் ட்ரிகர் ஆகல, வெயிட்டிங். ரிலையன்ஸ் என்னாச்சு? இல்லை, ரிலையன்ஸும் வரல, அதனுடைய சேம் பை சைட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ இக்னோர் பண்ணிட்டு பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா வந்து ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்து நமக்கு கீழே வந்தால் மட்டும்தான் வீக்னாக இருக்கும். ஸோ அங்கே சஸ்டெயின் ஆகுது. ஓகே, ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. ரிலையன்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடலாம் அவங்களுக்கும், ரிலையன்ஸ் இக்னோர் பண்ண சொல்லி. இக்னோர் ரிலையன்ஸ், இது என்னுடைய ப்ரைம் நம்பர்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவங்களுக்கு சொல்லிடுறேன். இக்னோர் ரிலையன்ஸ் சக்தி ட்ரேடர் ஃப்ரீலே அனுச்சு, அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய கவனம் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இருக்குது, ஏன்னா அதில் பொசிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பு இருக்கும் எல்லாருக்கும்.
இது பாருங்கள், இது 5 மினிட்ஸ் பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுமே தவிர, ஸ்டடி பண்ணுறது வேறு, ட்ரேட் பண்ணுறது வேறு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லா டைம் ஃப்ரேமும் வாட்ச் பண்ணிட்டே வாங்க, எந்த பக்கம் சாதக பாதகம் இருக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டே வாங்க. மெயின் ஸ்டாப் லாஸில் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கு, நான் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுத்தே கொடுப்பேன், அதுக்கு மேலே 1 ரூபாய் மட்டும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் இந்த மேலே போசலில் வந்து சில பேர் மாடிஃபை பண்ணுவாங்க, ஓகே ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகிட போதுன்னு சொல்லி நம்ம இதனோட ஹையை வைக்கலாம், இதனோட ஹையை வைக்கலாம், இதனோட ஹையை வைக்கலாம்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த அது அதோட பெரிய முட்டாள் தான். ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 பாயிண்ட் கிட்டத்தில் வருது, அப்போ வேணுமா தான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ப்ராஃபிட் கிட்ட டச் பண்ணுறதுல 1.2 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கிற சொல்ல நம்ம எக்ஸிட் வேணுமா தான் ஆகலாம். யாரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு போகிறவங்க எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து குறைச்சிட்டே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகே ஸோ நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே ரெடியூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் கற்றுக்கிட்ட அப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் லாஸ் ரிகவர் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய விளையாட்டை காமிங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே மாடிஃபை பண்ணிவிடுங்க. ஓகே ஏன்னா இப்போ மாடிஃபை பண்ணாதீங்க, நீங்கள் ஓரளவுக்கு ரிகவர் ஆகிட்டதும் மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் கிட்டக்கிட்ட நிறைய டவுட் த ப்ரைஸு. கிட்டத்தட்ட 7,500-8,000 அந்த ரேஞ்சில் ஓடிட்டு இருக்குது ப்ராஃபிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னா, நம்ம ப்ரைஸ் உக்காந்துருக்கிற பிளேஸ் வந்து கரெக்டாக வரும்னு ஒரு என்ன சொல்லுது, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வருமா வராதான்னு டவுட்டே கிடையாது. இப்போ பாருங்கள் என்ன என்னோடய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வரும், எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், என்னோடய ஸ்டடி பிரகாரம் கிட்டத்தட்ட 90% இந்த பக்கம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு எந்த ஒரு பயமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அடம் உங்களுக்கு அந்த பயம் வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுக்காக சொல்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் விட்ரா பண்ணுங்கள். கற்றுக்க சொல்ல யாரும் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும், பண்ண இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் இந்த பக்கம் கன்ஃபார்மாக வந்துடும், அதுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை ஓகே அதை நல்லா கவனிங்க, ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டட் ஏதாச்சும் வந்தால் எவ்வளோ லாஸ் ஆகும், அந்த உங்களுடைய பர்சன்டேஜ் மேலே இவ்வளோ லாஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் ஆள் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் ப்ராஃபிட் தன்னால் வரும். ஓகே நீங்கள் பாருங்கள் இப்போ சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த லெவலில் வந்து எவ்வளோ இந்த லெவல் ஜஸ்ட் நம்மளோட பாயிண்ட் எவ்வளோ 241-240 இது பரவாயில்ல, வெயிட் பண்ணலாதுங்க. ஏன்னா அந்த சஸ் ஷேடோ வந்து போயிடுச்சு, நம்மளோட ப்ரைஸ் இன்னும் வரல, இருந்தாலும் வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பக்கம் சப்போர்ட் ஏரியா அவங்களுக்கு இங்கே இருக்குது, ஸோ இது வரலும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க. மறுபடியும் இந்த ஏரியாவில் நான் பார்த்தேன்னா நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஆக்சுவலி அதுலேயும் இன்னும் ட்ரிகர் ஆகலாட்டும், ஒரு சில டைம் எனக்கு காமிக்கும் நாங்கள் அதில் வந்து ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த டைம் சேம் அதே பிளேஸில் நம்ம திரும்பவும் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஒரு டைம் ஒரு பாயிண்டில் 2 பாயிண்ட்லாம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன். கொஞ்சம் எல்லாருக்கும் டென்ஷனாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்ட் பீட் வந்தே இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நம்மளோட இவ்வளோ ப்ராஃபிட் போகும் இல்லை ப்ராஃபிட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கும் அந்த மாதிரி பயம் இருக்குது இந்த டைமில். இருந்தாலும் என்ன சொல்கிறது, அது ஒன்றும் ஃபார்முலா, இதில் வந்து பார்ட் ஆஃப் தி கேம் இதெல்லாம். செகண்ட் ஃப்ரெண்ட் நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட் அது கட் ஆயிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் இந்த டைம் வந்து டென்ஷன் இருந்தே தான் இருக்கும் ஃப்ரெண்ட். அது போக போக கொஞ்சம் அந்த டென்ஷன் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பேனிக்கை வந்து குறைச்சிட்டு நீங்களும் ப்ராஃபிட் சைடு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் வாழ்த்துக்கள். செம் இதே மாதிரி என்னுடைய பிரைம் டைமில் ஜாயின் பண்ணவங்கள எல்லாருமே சரி, ஸ்டார் ப்ளஸ் மேலே கவனமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் தோற்று போக மாட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி இருக்குது. ஆனால் அன்னெசரி பிளேஸில் ட்ரேட் பண்ணி அன்னெசரி பிளேஸில் நீங்கள் லாஸை கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு என்னோட ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி லைவ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா லைவ் பட்டன் சாரி லைக் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.